ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரெட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த பிரெட்டுகளில் உள்ள சைடெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்து நமக்கு வந்து இருந்தால் நல்லா வராது, அதனால் இந்த சைடெலாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்க வேண்டியது தான். பிரெட் க்ரம்ஸ் ஏன் வந்து நம்ம வந்து வீட்டிலே வந்து பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு விரும்ப மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெட் க்ரம்ஸ் வச்சு நிறையா டிஷ்ஷஸ் வந்து பார்த்துருப்பீங்க, அது இல்லாததுனால பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதனால் பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நம்ம வந்து சைட்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரெட்டை பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கையில் கூட அந்த இதை வந்து பிரெட்டை வந்து நீங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து 5 பிரெட்டோ 10 பிரெட்டோ உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாருங்க, நான் வந்து பிரெட்டை வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து மெதுவான சூட்டில், அதாவது சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் பிரெட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இந்த பிரெட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டாக ஆரம்பிக்கும். நம்ம வந்து 5 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணையில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும், அதாவது இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்துருந்துச்சுன்னா நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான், மறக்காமல் நம்மளோட செட்டிநாடு சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.